வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடம் குரு வாழ்க குருவே துணை குருவின் அடிப்போற்றி சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதிப்பயனாகிய சந்ததவும் என்னை மறவா சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தியது குருவின் பொற்கமல பாதங்களை போற்றி கொள்கிறோம் இந்த மகாசபையில் அமர்ந்திருக்கும் பேராசிரியர் பெருந்தகைகளுக்கும் நமது வாழ்நாளில் வருகின்ற மக்களுக்கு ஆன்ம உத்வேகத்தை கொடுப்பதற்காக தங்களை சமர்ப்பணம் செய்திருக்கும் சகோதர சகோதரிகளையும் வணங்கி வாழ்த்திக்கொண்டு இந்த சிந்தனையை எடுத்துக்கொள்கிறோம் குடும்ப அமைதி என்ற ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே உலக அமைதி வேண்டும் என்று இன்று உலகத்தில் இருக்கும் அரசியல் தலைவர்கள் பொருளாதார தலைவர்கள் மதத்தலைவர்கள் மக்கள் மனநிலை பாமர மக்களின் நிலையும் உலகம் அமைதி பெற வேண்டும் என்று எத்தனித்து கொண்டிருக்கிறது உலக அமைதி வேண்டுமென்றால் ஒரு தனி மனிதனுடைய அமைதி கிடைக்காத வரைக்கும் உலக அமைதி என்பது ஒரு கேள்விக்குறி என்று நாம் எல்லோருக்கும் தெரியும் உலக அமைதி ஒவ்வொரு குடும்பமும் அமைதி பெற்றால் அன்றி இந்த உலகத்தில் அமைதியை பார்க்க முடியாது உலகம் பல நாடுகளாக பிரிந்தாலும் கூட பல ஊர்களாக பிரிந்தாலும் கூட உலகம் என்றால் ஒரு குடும்பத்தின் தொகுப்புத்தான் இந்த உலகம் குடும்ப அமைதி என்பது மிக மிக அவசியமான ஒன்று குறிப்பாக மனித இனத்திற்கு மற்ற எந்த ஜீவனை எடுத்துக்கொண்டாலும் அந்தந்த ஜீவன்கள் இறை தேடுகின்றன இறை உண்கின்றன இனவிருத்தி செய்கின்றன முழுமையாக வாழ்கின்றன மாய்ந்து விடுகின்றன மனிதனும் அவ்வாறுதான் நாம் யாரும் விரும்பி பிறக்கவில்லை பிறந்துவிட்ட காரணத்தினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாமும் நமது சந்ததிகளை உருவாக்கிக் கொண்டு இந்த பூமியிலிருந்து செல்லப் போகிறோம் மற்ற ஜீவன்களுக்கும் மனிதனுக்கும் இருக்கும் மிகப்பெரிய சிறந்த ஒரு வேறுபாடே குழுமமாக வாழும் திறன் தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தது மனித இனம் வந்த பிறகு ஆறாவது அறிவு வந்துவிட்ட பிறகு குழுமமான ஒரு வாழ்க்கை மனித இனத்திற்கு ஏற்பட்டுவிட்டது ஏன் என்று பார்த்தோமே ஆனால் இங்கு இயற்கையில் விளையக்கூடிய விரல் விளை பொருட்களை வாழ்க்கை வளமாக மாற்றக்கூடிய ஒரு கலை ஒரு அற்புதமான ஒரு நுணுக்கம் மனிதனுடைய ஆறாவது அறிவின் செயல்பாடு இந்த செயல்பாட்டுக்கு வந்துவிட்ட பிறகு ஒவ்வொரு மனிதனுடைய தேவையையும் தானே பூர்த்தி செய்து செய்து கொள்ள முடியாது அப்படி வாழ்வதற்கு மற்ற மனிதர்களுடைய உதவி வேண்டும் ஒத்துழைப்பு வேண்டும் இந்த உதவியும் ஒத்துழைப்பும் ஏற்படுகின்ற ஒரு தொகுப்புத்தான் ஒரு குழுமமான வாழ்க்கை இந்த குழுமம் என்று வந்துவிட்ட பிறகு உடல் வளர்ச்சி ஏற்படுகிறது உடலில் மாற்றங்கள் ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகின்றன ஆண் பெண் உறவு என்பது இயற்கையாக ஏற்பட்ட ஒரு உறவு மூன்றாவது அறிவிலிருந்து தொடங்கிய ஒரு உறவு அப்படி வந்தபொழுது இங்கு கற்புணர்வு வேண்டும் ஒரு ஆணுக்கு பெண் துணை வேண்டும் ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை வேண்டும் அப்படி ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழக்கூடியத்தைத்தான் இல்லறம் என்று ஏற்படுத்தி வைத்தார்கள் கிரகஸ்தம் என்று ஏற்படுத்தி வைத்தார்கள் இங்கிருந்து தான் தொடங்குகிறது குடும்பம் என்ற ஒரு ஒரு பாங்கு ஒரு சிறப்பு இந்த குடும்பத்தை எடுத்து பார்த்தோமே ஆனால் ஒவ்வொருவருடைய பங்கும் அந்த குடும்பத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே அமைகிறது ஒரு குடும்பம் என்றால் கணவன் மனைவி தலைவன் தலைவி என்று எடுத்துக்கொள்ளலாம் அவர்களுடைய பெற்றோர்கள் மீண்டும் அவர் அவர்கள் பெற்றவர்கள் தலைவன் தலைவி என்ற கணவன் மனைவி அவர்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் குழந்தைகள் இருக்கிறார்கள் இவைகளை சார்ந்துதான் குடும்பம் என்று நாம் அழைத்து இந்த குடும்பத்தை சார்ந்தே குடும்பத்தில் பண்பட்ட விதத்தை வைத்துக்கொண்டே அந்த குடும்பத்தில் ஒரு பண்பாடு ஏற்படுகிறது இங்கு நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் என்ன என்று பார்த்தோமே பொருளீட்டல் இந்த குடும்பத்திற்கு தேவையான பொருளை ஈட்டுவது குடும்பத்துக்கு தேவையான பொருளை செலவிடுவது இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் பண்பாடு சமுதாயத்தோடு ஒத்து உறவாடி வாழும் ஒரு தன்மையை வகுத்து கொள்வது சுற்றத்தாரோடும் உறவினர்களோடும் இயற்கையோடும் இறைவனோடும் எப்பொழுதும் ஒரு அன்பு நிலையும் ஒரு இணைப்பு நிலையும் ஒரு இசைவு நிலையும் எப்பொழுதும் ஏற்படுத்தி கொண்டிருந்தால் அந்த குடும்பம் ஒரு சுமூகமான குடும்பமாக இருக்கும் ஒரு நேர்த்தியான குடும்பமாக இருக்கும் எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு குடும்பத்தை பார்க்க முடியும் இங்கு மிக பொறுப்பில் இருப்பவர்கள் குடும்பத்தின் தலைவன் தலைவி இவர்களுடைய பொறுப்புக்கு உட்பட்டுதான் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இங்குதான் நாம் இன்று உலகம் முழுவதும் பார்க்கிறோம் ஒருவர் பிறருடைய வாழ்க்கைக்கு இப்படி இருக்க வேண்டும் என்று கண்டிஷனிங் தன்னுடைய பெற்றோர் இப்படி இருக்க வேண்டும் மாமனார் இப்படி இருக்க வேண்டும் மாமியார் இப்படி இருக்க வேண்டும் குழந்தைகள் இப்படி இருக்க வேண்டும் என்னுடைய சுற்றத்தில் இருப்பவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு எல்லை கட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதே இங்கு முதன் முதலில் ஒரு முரண்பாடை ஏற்படுத்துகிறது குடும்பத்தில் இருக்கும் முதல் முரண்பாடே கண்டிஷனிங் மைண்ட் பிறருடைய சுதந்திரத்திற்கு பிறருடைய வாழ்க்கைக்கு பிறருடைய சிந்தனைக்கு பிறருடைய செயல்பாட்டிற்கு நாம் எல்லை கட்டும் பொழுது இங்கே முரண்பாடு ஏற்படும் பிணக்குகள் ஏற்படும் உறவுகளிடையே உரசல்கள் ஏற்படும் எப்படி பிறரை நாம் கண்டிஷன் செய்ய முடியும் இந்த குடும்பம் என்று எடுத்துக்கொண்டோமேயானால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான பதிவுகளை கொண்டுதான் இங்கு வந்திருக்கிறோம் பதிவுகளுக்கு தகுந்தாற்போல்தான் ஒவ்வொருவருடைய சிந்தனையும் இருக்கிறது ஒவ்வொருவருடைய செயல்திறனும் இருக்கிறது ஒவ்வொருவருடைய சொல் ஆர்வமும் இருக்கிறது பதிவுகளின் அடிப்படையில் தான் இந்த குடும்பமும் கோர்க்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிவுகளை கொணர்ந்திருந்தாலும் இங்கு ஒரு ஒரே ஒரு இணைப்பு மட்டும் ஒரு மைய இணைப்பாக இருக்கிறது ஒரே ஒரு இணைப்பு மட்டும் அனைவரையும் ஒரு நூல் போல் கோர்த்திருக்கிறது அந்த இணைப்புத்தான் தெய்வீக இணைப்பு என்று கூறுவார்கள் அதை உயிர்கலப்பு என்று கூறுகிறார் நமது மகரிஷி அவர்கள் உயிரால் கோர்க்கப்பட்ட ஒரு இணைப்பு தெய்வத்தால் கோர்க்கப்பட்ட ஒரு பந்தம் இயற்கையால் இணைக்கப்பட்ட ஒரு பந்தம் இந்த குடும்பம் பல பதிவுகளை வைத்திருக்கிறோம் பலவிதமான சூழல்களை ஏற்படுத்தியிருக்கிறோம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சூழலிலிருந்து பல அனுபவங்களை பெற்றிருக்கிறோம் என்னுடைய எண்ணத்திற்கு தகுந்தாற்போல் இவர் நடக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது அங்கே பிணக்கு ஏற்படும் உறவுகளில் உரசல்கள் ஏற்படத் தொடங்கும் இங்கு தேவை நாம் பிறருடைய சிந்தனைக்கோ பிறருடைய வாழ்க்கைக்கோ எல்லை கட்டுவதை நிறுத்த வேண்டும் அவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாம் நிறுத்திவிட்டு நாம் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதே போன்றுதான் ஒவ்வொருவரும் நினைப்பார்கள் கணவன் இப்படி இருக்க வேண்டும் என்று மனைவி நினைக்கிறாள் மனைவி இப்படி இருக்க வேண்டும் என்று கணைவன் நினைக்கிறார் மாறாக என்னுடைய மனைவி இப்படி நினைப்பாள் ஆகவே நான் அவருக்கு தகுந்தாற்போல் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கிறேன் இது விட்டுக் கொடுத்தல் குடும்பத்திற்கு குடும்ப அமைதிக்கு ஒரு தூணாக இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா ஒரு சாமியம் அட்ஜஸ்ட்மெண்ட் டாலரன்ஸ் சாக்ரிஃபைஸ் விட்டுக்கொடுத்தல் தியாகம் சகிப்புத்தன்மை விட்டுக்கொடுக்கக்கூடிய மனம் இருந்தால் அந்த குடும்பம் ஒரு நேர்த்தியான குடும்பமாக இருக்கும் சகிப்புத்தன்மை உடையதாக இருந்தால் அந்த குடும்பத்தில் சிக்கல் வருவதில்லை தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை இருந்தால் அந்த குடும்பம் ஒரு தெய்வீக குடும்பமாக அமைந்துவிடும் இதற்கு மூலமாக யார் இருக்க முடியும் ஒன்று தலைவன் தலைவி அங்கிருந்து தான் தொடங்குகிறது அங்குதான் ஒரு மூல மரத்தினுடைய ஒரு வேர் தொடங்குகிறது மரத்தினுடைய கிளை தொடங்குகிறது மரத்தினுடைய இலை தொடங்குகிறது மரத்தினுடைய மொட்டு தொடங்குகிறது அந்த மரம் பூக்கிறது காய்க்கிறது கனிகிறது திகழ்ந்து நிற்க நிற்கிறது என்றால் அங்கு இருக்கக்கூடிய தலைவன் தலைவியை பொறுத்தே அமைந்திருக்கிறது குடும்பம் எதிர்பார்ப்பு இது இரண்டாவதாக இருக்கக்கூடிய குணம் அவர்களிடம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது ஒன்றை எதிர்பார்த்தோமே ஆனால் நாம் எல்லோருக்கும் தெரியும் ஏமாற்றம்தான் மிஞ்சம் யதார்த்தங்கள் உண்மைகள் இயல்புகள் இந்த உண்மைகளின் இயல்புகளில் இருக்கக்கூடிய உண்மைகளை உணர்ந்து உண்மையில் இருக்கக்கூடிய நின் நுண்மைகளையும் உணர்ந்து பிறருடைய குணங்கள் தெரியும் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகள் தெரியும் ஒவ்வொருவருடைய சிந்தனை தெரியும் இந்த சிந்தனைக்கு தகுந்தாற்போல் நாம் ஒரு இசைவை வைத்து கொண்டு வாழத் தொடங்கிவிட்டோமேயானால் அங்கு முரண்பாடுகள் வருவதில்லை எதிர்பார்ப்பு என்பது அது கணவன் மனைவியிடம் எதிர்பார்க்கலாம் மனைவி கணவனிடம் எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் குழந்தைகளிடம் எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் பெற்றோரிடம் எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் குழந்தைகளினுடைய பெற்றோர்கள் பெற்றோரின் பெற்றோர்களிடம் எதிர்பார்க்கலாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரிடம் ஒவ்வொன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எதிர்பார்ப்பு வந்தாலே அங்கு ஏமாற்றம் தானாக வந்துவிடும் என்பது நமக்கு தெரியும் ஜஸ்டிஃபைடு குவான்டிட்டி ஜஸ்டிஃபைடு குவாலிட்டி ஜஸ்டிஃபைடு டைம் இந்த மூன்றும் எதிர்பார்ப்புக்கு உட்பட்டிருப்பதால் அது நேராக காலத்திற்கு தகுந்தாற்போல் தேவைக்கு தகுந்தாற்போல் அந்த அளவுக்கு தகுந்தாற்போல் தன்மைக்கு தகுந்தாற்போல் வருவதில்லை இதில் எந்த ஒன்று குறைந்தாலும் மனம் ஏற்றுக்கொள்ள முடியாது நெருடல் ஏற்படும் மனதில் நெருடல் ஏற்பட்டால் வார்த்தைகளில் பிசகுகள் ஏற்படும் வார்த்தைகளில் பிசகுகள் ஏற்படுகின்ற பொழுது அதை கேட்பவர்களுக்கும் அது ஒரு உந்துதலை ஏற்படுத்தும் இந்த உந்துதலின் காரணமாக அவர்களும் இன்னொரு வார்த்தையை பிரயோகிப்பார்கள் லேசாக தொடங்கிய அந்த வாதம் வாக்கு வாதமாகி அந்த வாக்குவாதமே பெருசாகி இருவருக்கிடையே ஒரு முரண்பாடுகள் ஏற்பட்டு இரண்டு நாட்கள் உண்ணாமல் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் கோபம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை ஏற்படும் எதிர்பார்ப்பை விட்டுவிட்டோமேயானால் எது நடக்கப் போகிறதோ அது நடக்கத்தான் போகிறது ஒரு குழந்தை எதிர்பார்க்கிறீர்கள் கணிதத்தில் தொண்ணூறு மார்க் எடுக்க வேண்டுமென்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் மார்க்கு கொடுத்து விட்டார்கள் குழந்தை சர்ட்டிஃபிகேட்டை கொண்டு கொண்டு வருகிறது எழுபத்தைந்து மார்க் என்று வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது தொண்ணூறு வந்திருப்பது எழுபத்தைந்து இப்போ ஏற்றுக்கொள்ள முடியுமா மனம் சிக்குகிறது ஏன் என்று கேட்கிறது குழந்தை அழுகிறது குழந்தையை தாய் திட்டுகிறார்கள் அடிக்கிறார்கள் அங்கே முரண்பாடு ஏற்படத் தொடங்குகிறது படிக்க வைக்க வேண்டும் எதிர்பார்ப்பது தவறு அல்ல குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது தவறல்ல இத்தனை எடுக்க வேண்டும் என்று ஒரு கண்டிஷனிங் வருகிறதே ஒரு எல்லை வருகிறதே இங்குதான் நாம் நம்மை பக்குவப்படுத்த வேண்டும் இங்குதான் நாம் நம்மை குறையுடையவர்களாக காண்பித்து கொண்டிருக்கிறோம் இயற்கையில் எங்கும் எந்த ஒரு குறையும் இல்லை இயற்கை எப்படி ஒரு நீரோடம் மலையில் சுரந்து மலையிலிருந்து பாய்ந்து ஒரு நதி வழியாக சமுத்திரத்துக்கு செல்கிறதோ அதே போன்று இயற்கையின் ஒரு ஓட்டம்தான் இங்கு இயங்கிக் கொண்டிருக்கும் அத்தனை இயக்கங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை ஜீவன்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாமும் இன்னும் வரப்போகின்ற மனித சமுதாயமும் அனைத்தும் இயற்கையினுடைய ஓட்டம் எந்தெந்த ஜீவனுக்கு என்னென்ன வேண்டுமோ எப்பொழுது வேண்டுமோ எந்த அளவு வேண்டுமோ அதை நேர்த்தியாக வைத்திருக்கிறது இயற்கை இயற்கை ஒரு செயல்பாட்டில் ஒரு செயல்திறனில் ஒரு ஃப்ளோ என்று கூறுவார்கள் ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது நம்முடைய அறிவு ஆறாவது அறிவு சர்வ சுதந்திரம் பெற்றது சர்வ வல்லமையும் பெற்றது இயற்கைக்கு என்ன சுதந்திரம் இருக்கிறதோ அதே சுதந்திரம் உண்டு மனிதனுடைய மனதிற்கு இயற்கைக்கு என்ன வல்லமை இருக்கிறதோ அதே வல்லமையும் உண்டு மனிதனுடைய மனதிற்கு ஆக இந்த ஆறாவது அறிவு என்பது ஒரு முழுமையான இயற்கையின் வெளிப்பாடு மனம் என்ற ஒன்றின் மூலமாக இந்த ஆறாவது அறிவு இயங்கிக் கொண்டிருக்கிறது இதே மனம் என்பது மற்ற ஜீவன்களுக்கும் இருக்கிறது அது ஒரு எல்லை கட்டி நின்றுவிட்டது ஒரு எல்லைக்கு மேல் செல்வதில்லை புலியிடம் மனம் இருக்கிறது ஆகவேதான் அது புல்லை உண்பதில்லை குதிரையிடம் மனம் இருக்கிறது ஆகவேதான் அது மாமிசத்தை உண்பதில்லை அந்த மனம் என்பது ஒரு எல்லையை வைத்துக்கொண்டு கொண்டு நின்றுவிடுகிறது இந்த மனம் என்பது எல்லையை கடந்திருப்பதால் இயற்கையின் இசைவோடு சிந்திப்பதற்கும் சுதந்திரமும் இருக்கிறது வல்லமையும் இருக்கிறது இயற்கைக்கு முரண்பாடாக எண்வதற்கும் சுதந்திரமும் இருக்கிறது வல்லமையும் இருக்கிறது இந்த வல்லமையினாலும் இந்த சுதந்திரத்தினாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையை நாமே செய்கிறோம் என்று நாம் எல்லை வைத்துக் கொள்கிறோம் நாம் ஒரு செயலை செய்கிறோம் ஒரு விளைவு வருகிறது விளைவு இன்பத்தை தந்துவிட்டால் நான் செய்த செயலின் மூலமாக நான் இன்பத்தை எடுத்துக்கொண்டேன் என்ற ஒரு கர்வத்தை கொள்கிறோம் துன்பம் வந்துவிட்டால் அவர் செய்தார் ஆகவே இது வந்துவிட்டது என்று பழியை அங்கே போட்டு விடுகிறோம் செயல் செய்யும் பொழுதே விளைவு அதில் தொக்கி நின்று கொண்டிருக்கிறது செயல் செய்யும் பொழுதே இயற்கை விளைவாக செயலின் உள்ளே தான் இருந்து கொண்டிருக்கிறது செயலிலிருந்து விளைவு மாறுவதில்லை எந்த க்ஷணத்திலும் மாறுவதில்லை எல்லை வைத்து கொண்டிருப்பதால் இந்த மனம் எதிர்பார்க்கத் தொடங்குகிறது எதிர்பார்ப்பு வந்துவிட்டது என்று வைத்துக்கொள்வோம் மனம் என்பதே ஒரு காந்த திணிவுதானே மனம் என்பதே ஒரு காந்த தானே இந்த காந்த அலையின் உள்ளே நாம் எதிர்பார்ப்பு என்ற ஒரு பதிவை வைத்துக்கொண்டோம் அந்த பதிவு இங்கு இந்த காந்தலை குழந்தையிடம் மார்க் வருகிறது எழுபது என்று நாம் கணித்து வைத்திருந்தது தொண்ணூறு என்று இருபது மார்க் மதிப்பெண்கள் இப்பொழுது குறைந்து விட்டது இங்கே ஜீவகாந்தம் அபரிவிதமான ஒரு ஓட்டத்தை தொடங்குகிறது அந்த அபரிவிதமான ஒரு ஓட்டம் ஓடுகின்ற பொழுது உயிர் துகள்கள் இறைத்துகள்கள் அதிவேகமாக சுழல தொடங்கும் அப்படி அதிவேகமாக சுழல்கின்ற பொழுது அதிலிருந்து வரக்கூடிய காந்த சக்தி காந்த அலையின் நீளம் அதிகரிக்க 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 மூளையினூடே ஓடும் உடலில் இருக்கக்கூடிய சிற்றறைகளின் ஓடும் அப்படி ஓடும் பொழுது நம்மை அறியாமலே நமக்கு ஒரு கோபம் வரும் ஒரு வருத்தம் வரும் ஒரு டிப்ரெஷன் வரும் இது காரணம் என்ன ஒரே ஒரு செயல் என்ன செயல் எதிர்பார்ப்பு என்ற ஒரு செயல் எதிர்பார்த்தோம் இங்கு மிஞ்சியதென்ன ஏமாற்றம் ஒன்றுதான் ஏமாற்றம் மட்டுமல்ல பிணக்கு ஏற்பட்டது குழந்தைக்கும் தாய்க்கும் பிணக்கு ஏற்பட்டது தந்தையார் அறிந்து கொள்ளவில்லை அறிந்திருக்கவில்லை அவர் அலுவலகத்திலிருந்து வருகிறார் அவருடைய பணியோ ஒரு சீரிய பணி தன்னுடைய உழைப்பை அத்தனையும் அங்கு ஒப்படைத்துவிட்டு இப்பொழுது வெறும் உடலோடு இங்கு வருகிறார் சோர்வுற்று வருகிறார் இந்த அம்மையார் இந்த எண்ணத்தோடு அவரை பார்க்கிறார்களே இங்கு என்ன வரும் அன்பு வருமா ஆதரவு வருமா பணிவு வருமா அடக்கம் வருமா கோபம்தான் வரும் அங்கு சோர்வுற்று வரக்கூடிய மனிதருக்கு தேவை இங்கே ஒரு ஆதரவு அந்த ஆதரவு இங்கே இப்பொழுது விடுபட்டு விட்டது மாறாக ஒரு கோபம் வருகிறது இங்கே உறவு எவ்வாறு இருக்கும் உறவுகள் உறவுகளிடையே உரசல் கூடாது உறவுகள் உன்னதமானது உறவுகள் தெய்வீகமானது உறவுகள் ஒவ்வொன்றையும் இணைத்துக் கொடுத்ததே இயற்கை என்று இத்தனை பேர் நாம் அமர்ந்திருக்கிறோமே இத்தனை பேர் அமர்ந்திருக்கிறோம் என்றால் இந்த அமர்வுக்கு கோர்வையை கொடுத்ததும் இறைவனின் பாங்கு நாம் ஒவ்வொருவர் நாம் இங்கு வந்திருக்கிறோம் என்றால் இறைவனுடைய சம்மதமின்றி இறைவனுடைய அனுகிரகமின்றி இறைவனுடைய பாங்கின்றி யாரும் எதையும் செய்துவிட முடியாது இது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அதே போன்று அந்த குடும்பத்தில் எதிர்பார்ப்பு அங்கு ஏமாற்றம் ஒன்று கண்டிஷனிங் மைண்ட் இன்னொன்று எதிர்பார்ப்பு இன்னொன்று தன்னையே தான் சொல்வதையே எல்லோரும் கேட்க வேண்டும் என்ற ஒரு குணம் இன்று உலகம் முழுவதும் இருக்கிறது அது வயதானவர்கள் முதற்கொண்டு குழந்தைகள் வரைக்கும் நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கிறது ஒவ்வொருவரும் தான் கொண்ட தன்மைகள் இருக்கின்றன ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம் இருக்கிறது நான் சொல்லியபடி கேட்க வேண்டுமென்றால் பிறருடைய சுதந்திரத்தை நாம் தொடுவதற்கு நமக்கு உரிமை இல்லை உங்களுடைய கணவராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் உங்களுடைய குழந்தையாக கூட இருக்கலாம் ஒவ்வொரு தனி ஜீவன் ஒரு இயக்கத்திற்கு வந்துவிட்டால் அதற்கென்று ஒரு சுதந்திரம் இருக்கிறது அந்த சுதந்திரத்தை யாரும் எடுப்பதற்கு உரிமை இல்லை அவருடைய சுதந்திரத்தை அந்த சுதந்திரத்தை அனுபவிப்பதற்கு நாம் விட வேண்டும் அப்படி விட்டுவிட்டோமேயானால் இந்த குடும்பம் ஒரு சீரான குடும்பமாக அமைதியான குடும்பமாக பார்க்க முடியும் இன்னொன்று பொருளீட்டல் மிக அவசியம் குடும்பத்திற்கு பொருளீட்டல் இல்லறம் என்றாலே ஈட்டி காத்து கொடுத்து ஈகை செய்து வாழ்வதுதான் இல்லறம் என்று நமது குருபிரான் கூறுவார்கள் இல்லமென்றால் ஈட்டி காத்து கொடுத்து வாழ்வது என்னை ஈட்ட வேண்டும் பொருள் ஈட்ட வேண்டும் இந்த குடும்பத்திற்கு தேவையான பொருளை ஈட்ட வேண்டும் பொருளீட்டல் அருள் ஈட்டல் அன்பினை ஈட்டல் உறவுகளை ஈட்டல் இயற்கையோடு இருக்கக்கூடிய பாங்கை ஈட்டல் இதில் முக்கிய பங்கு வகிப்பது பொருளீட்டல் இன்று குடும்பம் என்றாலே நாம் பார்ப்பது பொருளை மட்டுமே தான் ஈட்டிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அருளை பற்றியோ அன்பை பற்றியோ உறவை பற்றியோ இயற்கையை பற்றியோ இந்த நான்கு விதமான ஈட்டல்கள் நின்றுவிட்டன பொருளீட்ட வேண்டும் இந்த பொருள் எதற்காக உணவு வேண்டும் உடை வேண்டும் குழந்தைகளுக்கான கல்வியை கொடுக்க வேண்டும் நாம் இருப்பது வரைக்கும் உடல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த பொருள் வேண்டும் இந்த பொருள் என்ன தன்மையில் ஈட்டப்படுகிறதோ அதே தன்மையிலான அனுபவங்களைத்தான் பொருள் கொடுக்கும் பிறரை துன்புறுத்தி பிறரை வருத்தம் செய்து பிறரிடம் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை உணர்ந்து கொள்ள உணர்வுகளை உணர்ந்து கொள்ளாமல் துன்புறுத்தி கொள்ளக்கூடிய பொருள் அந்த பொருள் மூலமாக வரக்கூடிய அனுபவங்கள் துன்பத்தை கொடுக்கும் பொருள் வந்துவிட்டால் இந்த பொருளை யாரும் ஒரு பத்து லட்சம் ரூபாய் வருகிறது என்று வைத்துக்கொள்வோம் நாம் யாரும் அந்த பொருளை நம்முடைய இல்லத்திலேயே வைத்து கொண்டிருக்கப் போவதில்லை அதை மீண்டும் இந்த சமுதாயத்தில் தான் கொடுக்கப் போகிறீர்கள் அப்படி கொடுத்து நமக்கு தேவையான பொருளை எடுத்துக்கொள்கிறோம் உணவை வாங்கிக் கொள்கிறோம் உணவுப் பொருட்களை பொருட்களை வாங்கிக் கொள்கிறோம் ஆபரணங்களை கொள்கிறோம் அப்படி வாங்குகின்ற பொழுது என்ன விதத்தில் பொருளை ஈட்டினோமோ அதே செலவு செய்து பொருளை எடுத்துக்கொள்கிறோமே இது துன்புறுத்தி வந்தால் இந்த பொருளும் துன்பத்தை கொடுக்கும் இன்பத்தை கொடுத்து வந்தால் இந்த பொருளும் இன்பத்தை கொடுக்கும் ஆக பொருளீட்டல் என்பது ஒரு நேர்த்தியாக நேர்மையாக இயற்கையினுடைய இசைவுக்கு உட்பட்டு எந்த ஜீவனுக்கும் துன்பம் இல்லாமல் பொருளை ஈட்டக்கூடிய ஒரு பலனுக்கு வந்துவிட வேண்டும் பொருளை ஈட்டிவிட்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் யார் தொழில் செய்து யார் வேலை செய்து பொருளை ஈட்டுகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமல்ல அந்த பொருள் சொந்தம் ஒரு தலைவன் அலுவலகம் செல்கிறான் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறான் என்று வைத்துக்கொள்வோம் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் அவருக்கு மட்டும் சொந்தமல்ல எப்பொழுது சம்பாதித்து விட்டாரோ அப்பொழுதே அந்த குடும்பத்தினுடைய சொத்து அதை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்து அரசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பொருளை ஈட்டி கொண்டு வந்து விடுகிறார் இதை காக்க வைத்து இதை வைத்துக்கொண்டு கொண்டு என்னென்ன மாதிரி செய்ய வேண்டும் என்பதை அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய தலைவி பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார்கள் ஈட்டுவது அவருடைய பொறுப்பு பாதுகாத்து வைத்து கொள்ளக்கூடியது இந்த குடும்பத்தினுடைய மொத்த ஒரு செயல்பாடு செயல்பாடு அப்போ பொருளீட்டல் வேண்டும் நேர்த்தியாக பொருளீட்டல் வேண்டும் நேர்மையான பொருளீட்டல் வேண்டும் அதையும் நேர்மையாக செலவிட வேண்டும் அந்த செலவு செய்கிறோமே அதிலும் நேர்மை வேண்டும் அவசியத்துக்கான செலவு வேண்டும் ஆடம்பரமான செலவுகள் அந்த குடும்பத்தை பாழ்படுத்தும் ஆடம்பரமான செலவுகள் மட்டுமல்ல அது வகைமாறி செய்யக்கூடிய செலவுகள் புகைப்பிடித்தல் இன்னும் போதைகளுக்கு அடிமையாகுதல் இன்னும் பிறரை கெடுப்பதற்காக செய்வது என்று பல செயல்கள் செய்கிறோமே அதுவும் இந்த குடும்பத்திற்கு துன்பத்தை கொடுக்கும் பொருள் வேண்டும் பொருளுக்காக மட்டுமல்ல குடும்பம் குடும்பம் வாழ்வதற்காக குடும்பம் அமைதியாக வாழ்வதற்காக குடும்பம் ஒரு கோவில் குடும்பம் ஒரு பிரபஞ்ச இயக்கம் குடும்பம் இறைவன் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு அகம் அது அறம் இல்லறம் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறம் இங்கு சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் தியாகம் இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு தூணாக இந்த குடும்பம் அமைய வேண்டும் பொருளீட்டல் என்பது என்றோ இன்னொன்று உறவுகள் உறவுகள் மிக உன்னதமானது உறவுகள் உறவுகள் இயற்கையின் ஒரு பாங்கு உறவுகளின் உன்னதத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உறவுகளில் உரசல்கள் கூடாது இந்த உறவுகள் கணவனை சார்ந்திருக்கக்கூடிய உறவுகள் இருக்கலாம் மனைவியை சார்ந்திருக்கக்கூடிய உறவுகள் இருக்கலாம் எப்பொழுது கணவன் மனைவி என்று வந்துவிட்டோமோ அப்பொழுதே உடல் இரண்டாக இருந்தாலும் கூட உயிரும் உணர்வுகளும் ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு கணவன் மனைவி இடையே எப்பொழுதும் ஒரு இணைப்பு இருந்து தான் இருக்கும் எங்கிருந்தாலும் சரி இது இயல்பாக வந்த ஒரு வாழ்க்கை இல்லறத்தான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லது ஆற்றி நின்ற துணை என்று திருக்குறளில் கூறுவார்கள் இயல்பாக வந்த மூன்று வந்த மூன்று என்னவென்றால் ஒன்று பெற்றோர்கள் மனைவி அல்லது கணவன் இன்னொன்று குழந்தைகள் இந்த மூன்றும் இயற்கையாக கொடுத்த திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும் இந்த மூன்று தாய் தந்தையர்கள் நாம் தேர்ந்தெடுக்கவில்லை நம்முடைய குழந்தைகளையும் நாம் தேர்ந்தெடுக்கவில்லை நம்முடைய மனைவியை நாம் தேர்ந்தெடுக்க எடுத்திருக்கிறோம் என்று கற்பனையில் நினைந்து கொண்டிருக்கிறோம் அதுவும் அவ்வாறல்ல நாம் பிறக்கும்பொழுதே இன்னாருக்கு இன்னார் என்பது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு விட்டது அது இட்ஸ் எ டிவைன்லி லிங்க் எ லிங்க் காஸ்ட் பை தி காஸ்மிக்னஸ் இயற்கையாக இணைந்த ஒரு இணைப்பு இது இயல்பாக வந்தது இந்த மூன்றுக்கும் நல்லது ஆற்றி செய்வதுதான் ஒரு தலைவன் தலைவனுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு தலைவனை சார்ந்திருக்கக்கூடிய உறவுகள் தலைவியை சார்ந்திருக்கக்கூடிய உறவுகள் இந்த சமுதாயம் என்பதும் ஒரு உறவு இந்த உறவுகள்தான் அந்த மரத்தின் வேர்கள் வேரின் தான் இந்த மரம் நின்று நிலைக்க முடியும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் இவர் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது போல் அவர்களும் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நினைப்பார்களே உங்களை அவர்கள் மதிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமே அதே போன்று நாம் பிறரை மதிக்க வேண்டும் பிறரின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் பிறரின் எண்ணங்களை மதிக்க வேண்டும் நம்மால் முடிந்த வரைக்கும் அந்த உறவுகளை பாதுகாத்து கொள்வதற்கு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் குடும்பம் வெறும் கணவன் மனைவியோடு குழந்தையோடு மட்டும் நின்று விடுவதில்லை அந்த குடும்பத்தின் வேர் அந்த குடும்பத்தின் வேர் உறவுகளும் உறவுகளை தாண்டி உலகமும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களின் எண்ணங்களும் அத்தனையினோடும் ஊடுருவி இருப்பதே இந்த உறவுகள் பிறரின் உணர்வுகளை மதித்து கொண்டு பிறரின் உண்மைகளை மதித்து கொண்டு வாழ தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு முக்கியமான பொறுப்பு குடும்பத்தில் குழந்தை பெறுவது என்பது ஒரு செயல் அது இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு குழந்தை வளர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பு இருவருக்கும் இருக்கின்றன குழந்தைகளின் முன்னால் கணவன் மனைவினுடைய கருத்து வேறுபாடு வெளியே தெரியக்கூடாது கணவன் மனைவி இருவரும் குழந்தைகளோடு எப்பொழுதும் ஒரு அன்பு நிலையை பரிமாற்றிக்கொள்ள வேண்டும் இருவரிடையே அன்பு நிலை இல்லாது குழந்தைகளிடம் அன்பு நிலையை பரிமாற்றம் செய்து கொள்ள முடியாது ஆக அன்பு நிலை இருவருக்கும் வேண்டும் அதே போன்று பெற்றோரோடு தன்னுடைய பெற்றோரோடு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் அன்பை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு நெறியை வகுத்து கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கு உடல் பராமரிப்பு உடல் ஆரோக்கியம் கல்வி ஒழுக்க பழக்கம் இயற்கை தத்துவ அறிவு இந்த நான்கையும் கூடிய ஒரு பாங்கை வளர்த்து கொள்ள வேண்டும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் கல்வி கற்றுக்கொள்வதற்காக ஒழுக்க நெறி கற்றுக்கொள்வதற்காக அதே சிறு வயதிலிருந்தே இயற்கை தத்துவத்தை பற்றிய ஊடல் சிறுது சிறிது சிறிதாக ஊட்டி கொடுக்க வேண்டும் இயற்கை என்ன என்றால் என்ன இறைவன் எங்கிருக்கிறான் இந்த பூமி சுற்றி கொண்டிருக்கிறதே சுழலை விட்டு கொண்டிருப்பது யார் சூரியன் தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறதே இதற்கெல்லாம் மூல காரணம் என்ன நமக்கு மூலம் என்ன நாம் எங்கிருந்து வந்தோம் என்று சிறிது சிறிதாக இயற்கை கல்வியையும் ஊட்ட வேண்டும் அன்பின் பெருக்காக நாம் ஒவ்வொருவரோடு கொண்டிருந்தோமே ஆனால் அந்த குடும்பம் ஒரு அன்பின் ஊற்றாக பார்க்க முடியும் அதே குடும்பத்தில் நாம் இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கண்களை மூடிவிட்டால் அப்பொழுதுதான் துரியாதீதம் துரியாதீதம் என்பது எங்கோ காட்டுக்கு சென்று கண்களை மூடி எண்ணத்தை கழித்து மனதை கடந்து செல்வது மட்டுமல்ல இல்லறத்தில் இருந்து கொண்டே இல்லத்தில் இருந்து கொண்டே அன்பின் பாங்கில் இருந்து கொண்டே இங்கு வாழ்வில் சிக்கலில்லை எதிர்பார்ப்பில்லை ஏமாற்றமில்லை நாளை என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு திகில் இல்லை என்ன நடக்கும் என்ற ஒரு பயமும் இல்லை அச்சமில்லை இந்த க்ஷணத்தில் நான் இருக்கிறேன் இந்த க்ஷணத்தில் நான் உயிரோடு இருக்கிறேன் இந்த க்ஷணத்தில் நான் அன்பு நிறைந்தவனாக இருக்கிறேன் இந்த க்ஷணத்தில் என்னுடைய மனைவி குழந்தைகள் இந்த உலகம் என்னுடைய பெற்றோர்கள் நிறைவாக இருக்கிறார்கள் நானும் நிறைவாக இருக்கிறேன் சற்று கண்களை மூடிக்கொள்கிறேன் அப்பொழுதே துரியாதீதம் இது குடும்பம் தெய்வீக குடும்பம் இந்த குடும்பத்தில் அன்பு மட்டுமே தான் இருக்கும் இந்த குடும்பத்தில் அமைதி மட்டுமே தான் இருக்கும் இந்த குடும்பம்தான் இந்த உலகத்திற்கு ஒரு முன்னோடியாக இருக்க முடியும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒரு பயோனியர் ஒரு மெசஞ்சர் ஒரு மெசேஜ் வாழும் ஒவ்வொரு மனிதர்களிடமிருந்தும் ஒரு செய்தி இந்த பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பண்பாட்டுக் கல்வியை ஒரு கலாச்சார கல்வியை இந்த சமுதாயத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிறது நம்முடைய குடும்பத்தை ஒரு அமைதி நிறைந்த குடும்பமாக வைத்து கொண்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இந்த உலகம் இந்த குடும்பத்தை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளும் இந்த குடும்பத்தை இங்கு யார் அமைதியை ஊட்ட முடியும் யார் இந்த அமைதிக்கு அழைத்துச் செல்ல முடியும் நான் மனவளக்கலை கற்றுவிட்டேன் பதிவுகள் பற்றி எனக்கு தெரியும் இறைவன் என்பது மனதின் அகத்தில் இருக்கிறான் ஆகவே நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் இல்லை இங்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டாலரன்ஸ் சாக்ரிஃபைஸ் இந்த மூன்றும் இணைந்த வாழ்க்கையை நாம் உகத்துக் கொள்ள வேண்டும் அக்செப்டன்சி அக்செப்ட் ஆஸ் இட் என்ன இயல்புகள் இருக்கிறதோ என்ன உண்மைகள் இருக்கிறதோ என்ன யதார்த்தங்கள் இருக்கிறதோ அதை அப்படியே முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொண்டோமையானால் ஆனால் மீண்டும் வருவது அவ்வாறு இருக்கப் போவதில்லை இடுக்கண் வருங்கால் நகுக அடுத்தூர்வது அகுதொப்பதில் என்ன வந்தாலும் முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள் இன்னொரு குணம் அவசியமான குணம் பிறர் குறைகளை பாராட்டக்கூடாது பிறர் குற்றங்களை சுட்டி காண்பிக்கக்கூடாது பிறர் குறைகளையோ குற்றங்களையோ நாம் விமர்சிக்கவும் கூடாது யாராவது உங்களுடைய குறையை சுட்டி காண்பித்தால் உன்னிடம் இன்ன குறை இருக்கிறது என்று உங்களை திட்டினார்கள் என்றே வைத்துக்கொள்வோம் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த கூறிய குறைகளில் இருக்கக்கூடிய உண்மை என்ன என்று கண்டுபிடியுங்கள் உண்மை அது குறையாக இருந்தால் அந்த குறையை மாற்றி கொண்டு அவர்களை வாழ்த்து விடுங்கள் உண்மையை குறையில்லை அவர்கள் வேண்டுமென்றே பழியை சுமத்துகிறார்கள் என்றால் வாழ்த்துவிட்டு ஒதுங்கிவிடுங்கள் நீங்கள் மீண்டும் வார்த்தைகளையோ அல்லது எண்ணத்தையோ நாம் எழுச்சி செய்தோமேயானால் அங்கு பிணக்குதான் ஏற்படும் பிறர் குறைகளை விமர்சிப்பதை விட்டுவிட வேண்டும் குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை சுற்றம் இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதர்களும் பதிவை கொண்டுதான் வந்திருக்கிறோம் இன்று நாம் மாற்றத்தை நிகழ்வதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அவர்களும் வருவார்கள் சற்று காலம் தாழ்த்தி வருவார்கள் நேற்று நான் இவ்வாறு இருந்தேன் இன்று என்னிடம் மாற்றம் இருக்கிறது இன்று அவரிடம் இவ்வாறு இருக்கிறார் நாளை ஒரு மாற்றம் ஏற்படும் மாற்றம் அத்தனையும் நமக்காக நாம் அத்தனையும் நமக்காக நாம் பிறந்தது நமக்காக யாரும் யாரையும் நம்பி இந்த பூமியில் பிறக்கவில்லை உன் உங்களுடைய கணவர் காப்பாற்றுவார் என்று நீங்கள் பிறக்கவில்லை உங்கள் குழந்தை உங்களை கடைசியாக காப்பாற்றும் என்று நீங்கள் பிறக்கவில்லை நீங்கள் உங்களை நம்பி பிறந்திருக்கிறீர்கள் இதை மட்டும் உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் அண்ட் வி லிவ் ஃபர் அஸ் அண்ட் ஐ லிவ் ஃபர் மீ என்னுடைய முழுமைக்காக நாம் வந்திருக்கிறோம் பிறரை விமர்சனம் செய்யாதீர்கள் பிறர் உங்களை விமர்சனம் செய்தால் அதில் இருக்கக்கூடிய உண்மையின் பாங்கை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் நீங்கள் எந்த ஒரு உணர்ச்சியும் பட வேண்டிய அவசியமில்லை காண்பித்து கொடுத்தவன் இறைவன் அவரை ஒரு கருவியாக வைத்துக்கொண்டு உங்களுடைய குறைகளை உங்களுக்கு சுட்டிக் காண்பித்தவன் இறைவன் அவரை வாழ்த்துங்கள் நன்றி கூறுங்கள் அந்த குறைகளில் இருக்கக்கூடிய உண்மை குறையாக இருந்தால் அந்த குறையை திருத்திக் கொள்ளுங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் காண்பித்தவன் இயர் இறைவனாகையால் அதில் உண்மை என்று வைத்துக்கு உண்மை இல்லை என்று தெரிந்துவிட்டால் யார் கூறினார்களோ அவர்களை வாழ்த்து விடுங்கள் காப்பு போட்டு வாழ்த்து விடுங்கள் அனைத்தும் சரியாகிவிடும் அன்பர்களே குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் குடும்பத்திலிருந்துதான் ஒரு மனிதன் தன்னுடைய முழுமைக்கு செல்ல முடியும் ஒவ்வொரு மனிதனுடைய நோக்கமும் முழுமையை செல்வதற்காக குடும்பத்தை தவிர்த்துவிட்டு யாரும் முழுமைக்கு செல்ல முடியாது ஒவ்வொரு குடும்பமும் நம்முடைய பதிவுகளை சார்ந்தேதான் அமைந்திருக்கிறது ஒரு மரம் ஒரு மரத்தில் ஒரு கிளை அந்த கிளையில் ஒரு தேன்கூடு இன்னொரு கிளை இருக்கிறது அதிலும் ஒரு தேன்கூடு இருக்கிறது இன்னொரு கிளை இருக்கிறது அதிலும் ஒரு தேன்கூடு இருக்கிறது இந்த தேன்கூட்டில் இருக்கக்கூடிய ஈக்கள் அந்த தேன்கூட்டுக்கு செல்வதில்லை இது ஒரு குழுமம் தே ஆக்ட் ஆன் இட்ஸ் சவுன் இம்ப்ரின்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ் அதே போன்றுதான் இந்நமக்கு இருக்கக்கூடிய குடும்பம் நமக்கு இருக்கக்கூடிய நட்பு நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை அத்தனையும் ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷன் ஒரு குறிப்பிட்ட இணைப்பு ஒரு குறிப்பிட்ட கோர்வையில் கோர்க்கப்பட்டிருக்கிறது குடும்பம் ஒரு தேனி எப்படி ஒரு தேனி ஒரு கூட்டை அமைத்திருக்கிறதோ அதே போன்று தேன் ஈக்கள் தேனை எடுத்து இங்கே வைத்து கொடுப்பதற்கு சற்று கடினமாக இருக்கும் ஆனால் அதை இருக்கிறதே மிக 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 எளிது ஒரு கம்பை வைத்துக்கொண்டு கொண்டு தட்டிவிட்டால் ஈக்களத்தனையும் பறந்துவிடும் ஆனால் அதை கோர்த்தது மிக மிக கடினம் குடும்பம் இயற்கையின் ஒரு பாங்கு குடும்பம் இறைவனின் ஒரு இருப்பிடம் குடும்பம் ஒரு சர்வகலாசாலை ஒரு யுனிவர்சிட்டி குடும்பம் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவதற்கான ஒரு ஆலயம் அன்பு மிக வேண்டும் அமைதி மிக வேண்டும் ஆளுமை மிக வேண்டும் இந்த குடும்பம் முழுமையும் அமைதியாக இருக்க என்றால் நாம் நம்மை அமை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியாக வேண்டும் அமைதியாவதற்கு மனதின் அகத்தே சென்றால் ஒழிய அமைதியே காண முடியாது அமைதி எங்கோ இல்லை தி காம்னஸ் இஸ் நாட் இன் ஹிமாலயா தி ஹாம் காம்னஸ் இஸ் நாட் இன் ஆஸ்ரம் தி காம்னஸ் இஸ் வித் இன் அவர் ஓன் மைண்ட் நம்முடைய மனதின் ஆழத்தில் தான் அமைதி இருக்கிறது மனதின் ஆழத்துக்கு சென்றோமையானால் நாம் நமது அமைதியை ருசித்து கொள்ள முடியும் நமது அமைதியை நாம் நுகர்ந்து பார்க்க முடியும் நமது அமைதியை நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் நாம் எங்கு இருக்கிறோமோ அந்த இடம் அமைதியாகத்தான் இருக்கும் உங்கள் அமைதியை நீங்கள் தொட்டு விட்டீர்கள் என்றால் வென் யூ டச் வென் யூ சென்ஸ் வென் யூ ஃபீல் வென் யூ ஃபெல்ட் யுவர் ஓன் சைலன்ஸ் உங்களுடைய சாந்தத்தை உங்களுடைய அமைதியை நீங்கள் ஒரு முறை தொட்டுவிட்டால் போதும் உங்களின் உள் உள்ளிருக்கக்கூடிய அமைதி உங்களை சார்ந்த ஒரு அமைதியை கொடுத்து கொண்டிருக்கும் குடும்ப அமைதி என்பது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது அதை விட தலையாய பொறுப்பு மனவளக்கலை பயின்றவர்களிடம் இருக்கிறது மனவளக்கலையை பயன்படுத்துங்கள் உங்கள் இல்லத்தில் பயன்படுத்துங்கள் ஒரு காலம் இருந்தது ஆன்மீகம் வேறு இல்லறம் வேறு என்று இப்பொழுது அவ்வாறு இல்லை பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் இளமை நோன்பு இல்லறம் அகத்தவம் தொண்டு யோகம் கர்மயோகம் ராஜயோகம் ஞானயோகம் இந்த கர்மயோகத்திலேயே அனைத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறிதான் நமது குருபிரானவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறி வேதாத்திரியத்தின் வாழ்க்கை கர்மயோகம் இந்த கர்மயோகம் தான் நம்முடைய இல்லறம் இல்லறத்தில் பக்தி உண்டு நம்பிக்கை உண்டு பெரியவர்களிடம் நம்பிக்கை உண்டு குருவிடம் நம்பிக்கை உண்டு யோகம் உண்டு ராஜயோகம் உயிரை உணர்ந்து உயிரின் ஆழத்தை உணர்ந்து உயிரின் தன்மையை உணர்ந்து ஒரு இரக்க மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இதே உயிரின் நாளத்தில் இருக்கக்கூடிய அறிவை அறிந்து அங்கேயே அடங்கிவிட்ட பிறகு இந்த உடலை சமுதாயத்திற்கும் மனதை இறைவனுக்கும் இந்த உடலை கொடுத்தது சமுதாயம் உடலை வாழ வைத்தது சமுதாயம் உடலால் பெற்ற அத்தனையும் இந்த சமுதாயத்திற்கு ஒப்படைத்து விட்ட பிறகு மனம் என்ற ஒன்று அறிவிலிருந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறது இந்த மனதை அறிவோடு இறைவனோடு விட்ட பிறகு நான் என்பதற்கு என்ன இருக்கிறது நான் என்பதே இல்லை என்ற பொழுது எனது என்பதற்கு என்ன இருக்கிறது ஒன்றுமில்லை இந்த நிலைக்கு வந்து ஆனால் ஒவ்வொருவரும் ஒரு கர்மயோகியாக ஒவ்வொருவரும் ஒரு வேதாத்திரியின் பிரதிபிம்பமாக ஒவ்வொருவரும் ஒரு உண்மையான ஞானியாக ஒவ்வொருவரும் ஒரு உண்மையான மனிதனாக வாழ முடியும் வாழ்ந்து காண்பிக்க முடியும் அமைதியை உங்களின் உள் தக்க வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அமைதியை உங்கள் இல்லத்தில் பரவிவிடுங்கள் லெட் தி ஓ ஹோல் வேர்ல்டு பி என்ஜாய் தி பீஸ் பி என்ஜாய் தி ஜாய் பி என்ஜாய் யுவர் ஓன் ஹாப்பினஸ் உங்களுடைய இல்லத்தில் தொடங்குங்கள் தி தி சேரிட்டி லெட் தி சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று கூறுவார்கள் உங்களுடைய அன்பை முதலில் உங்கள் இல்லத்திலிருந்து தொடங்கி அன்பு பாங்காக நீங்கள் வாழ்ந்து திகழ்ந்து இந்த உலகத்திற்கு முன் உதாரணமாக அமைந்து வாழ இறை நிலையோடும் குருநிலையோடும் இணைந்து நின்று வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வாழ்க வளம்